அதற்கான உறுதியான திட்டம், மக்களின் திட்டம், தொலைநோக்கு திட்டம் இனிமேல் கொண்டு வந்து சேர்க்கவில்லை. அவர்கள் செய்தது ஒரே ஒரு திட்டம், பாழாய் போன சேது சமுத்திர திட்டம். அந்த சேது சமுத்திர திட்டம் கடலுக்குள் இருக்கின்ற மணலை ஆழப்படுத்தி கப்பல் வருகின்ற திட்டம். கால்வாயில் மாண்பு அம்மாவர் சொன்னார்கள், நீங்கள் என்னதான் கடல் கடலுக்குள் கால்வாய்களை நீங்கள் வெற்றிவிட்டாலும் அந்த பகுதியில் இருக்கின்ற கடலின் தன்மை, இயற்கை சூழல், மணல், கடலுக்கு அருகில் இருக்கின்ற மணல் நகர்கின்ற தன்மை இருக்கின்ற காரணத்தினால், நீங்கள் கால்வாய்களை எடுக்க எடுக்க அது நகர்வு தன்மை மணல் இருப்பதனால் அது மூடிவிடும் என்று மாண்பு அம்மாவர்கள் சொன்னார்கள். ஆராய்ச்சியாளர்கள் மதித்து வந்தார்கள். அவர்கள் அதெல்லாம் சட்டம் செய்யாமல் கிட்டத்தட்ட மக்களுடைய பரிப்பணம் வரிப்பணம் 40,000 கோடி ரூபாயை கொண்டு கடலுக்குள்ள போட்டாங்க. கடலுக்குள்ள போட்டாங்களோ இல்லாட்டி அவங்க யாருக்கு போட்டு போட்டாங்க தெரியாது. அது பாலாகி சாலி வந்து இப்ப சாலி இந்த பிரச்சாரத்தை சொன்னார். என்ன சொல்றாருன்னா, அனைத்து இந்திய அண்ணாதிரை முன்னேற்றம் இந்த நாடாளுமன்றத்தில் காணாமல் போயிருந்தார். எப்படி காணாமல்? 1972 மாண்புமிகு பரிசு தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட நமது இயக்கம், இன்னைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக இருந்து இந்த இயக்கத்திற்கு இந்த வேதனைகள், சோதனைகள் இவைகளெல்லாம் தாங்கி இந்த இயக்கத்தில் மிகப்பெரிய மாபெரும் இயக்கமாக இருந்து கொம்பாடி கொம்பராடு வந்தாலும் அசைக்க முடியாத எதிர்கோட்டையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார். இயக்கத்தில் சாதாரண பெண்ணாக இருப்பதோ நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார். இதில் 1.5 கோடி விழுந்த மக்களும் விழுந்த இறங்கி தரையில் ஊன்றி வேர் ஊன்றி இந்த இயக்கத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சுனாமி வந்தாலும் நகலாது, புயல் வந்தாலும் நகலாது, ஏன் பூகம்பமே வந்தாலும் நகலாது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் தந்தை திரு கருணாநிதி முடியாது, உங்களால் முடியவே முடியாது. அதிமுகவை திமுக தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை இந்த நல்ல எண்ணத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய கலாச்சாரம் தானே, 5 ஆண்டு காலம் மின்சார தட்டுப்பாட்டை தீர்க்க முடியாத ஆட்சியாகத்தானே உங்களது ஆட்சி இருந்தது. ஆனா நல்ல மனுஷருங்க ஆற்காடு வீராசேன், அவர் வாக்கு சொன்னா பழிக்கும் போல இருக்கு. போகும்போது ஒன்று சொல்லிட்டு போனாரு. என்ன சொல்லிட்டு போனாரு? இந்த திமுக ஆட்சி தொலையும்னா மின்சார தட்டுப்பாடு தொலையும்னாரு. அதே மாதிரி தொலைஞ்சு போச்சு, எந்திரிக்க முடியல. அதுக்கு முன்னால ஏன்னா மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் அவரால் பெற முடியவில்லை. ஆளுகின்ற பொழுது சட்ட ஒழுங்கு சீர்கேடு, சிறுபான்மை இறப்பு இனப்பெருமக்களுக்கு தொந்தரவு, எங்க பார்த்தாலும் ஜாதி சண்டைகள், மதக்கலவு, இவங்களே தூண்டி வர்றது. மற்ற பிரச்சனை நம்மளை பத்தி எது பேசக்கூடாது, ஜாதி சண்டை நடக்கின்ற. இதுதானே திமுகவின் கலாச்சாரம், வன்முறை கலாச்சாரமாக இருந்தது.